அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம், நான் ஈஸ்வர். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 2019 டிசம்பர்ல வந்து எனக்கும் ஜெயஸ்ரீன்றவங்களுக்கும் வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரஸுக்கும் மீடியாவுக்கும் போயிட்டு எம்எல்ஏ இருக்கிற எல்லா ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு உண்டான கேஸ் எல்லாமே வந்து இப்போ கோர்ட்டில் ப்ராப்பராக போயிட்டுருக்குது. அக்டோபர் 2020 ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ஒரு ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, அவர் பையன் வந்து ஒரு டாக்டர், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஜெயஸ்ரீ இருக்கான்ற மாதிரி சொன்னார். என்கிட்ட எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டார். என்னால் எதுவும் பண்ண முடியாது சார், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறாரு, அவரால் எதுவுமே பண்ண முடியல. பட் அவருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் அவருக்கும் அந்த அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் அந்த பையனோட அப்பாவுக்கும் சுத்தமாக பிடிக்கல. இவர் இப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு நான் ஜெயஸ்ரீயை கொட்டிடுவேன், கொலை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் வந்து என்கிட்ட ஃபோனில் பேசினார், நேரில் பேசினார். அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ரூஃப் எல்லாமே இப்போ நான் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இந்த மெயினாக இப்போ இங்கே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே எதுக்காக இப்போ நான் கொடுக்குறேன்னா, நாளைக்கு ஜெயஸ்ரீக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நானோ எங்கள் அப்பாவோ அம்மாவோ வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். அதுதான் மெயினாக நான் வந்து இங்கே பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். அட் த சேம் டைம் இன்னும் ஒரு 2 or 3 days நான் வந்து கமிஷனர் சாரை மீட் பண்ணுவேன். மீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எல்லா ப்ரூஃப்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஆடியோஸ், வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ப்ரெசன்ட் மீடியாவுக்கு சப்மிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜெயஸ்ரீ வந்து எங்கள் அப்பாவோட வீட்டில் 2வது மாடியில் இருக்காங்க, அந்த பையனோட இருக்காங்க. இல்லை சார், என்னோட டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்குது சார். இப்போ அந்த பையனோட லிவின் ரிலேஷன்ஷிப்பில் எங்கள் அப்பாவோட வீட்டில் அவங்க 2வது மாடியில் தங்கிட்டுருக்காங்க, நான் எங்கள் அப்பா அம்மாவோட 7வது மாடியில் தங்கிட்டுருக்கிறேன். இது வந்து அந்த பையனோட அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. அவர் இஸ் அ ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், பொலிட்டிக்கலியாக இருக்கட்டும், மணி வைஸாக இருக்கட்டும். அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணு தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து கேட்டார். பட் ஐ ஹவ் நோ சே ஆன் திஸ் கேஸ். அவரும் நிறையா ப்ரூஃப்ஸ் அது இதெல்லாம் காமிச்சார் என்கிட்ட. பட் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, பிகாஸ் ஏன்னா என்னோட கேஸ் எனக்கு போயிட்டுருக்குது. இப்போ ஜெயஸ்ரீ நான் வெட்டிடுவேன், குத்திடுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வரும்போது எனக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. நாளைக்கு ஏன்னா ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் வந்து ஆப்வியஸ்லி யார் யார்கிட்ட கேட்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கேன். அவர் வந்து ஒரு டாக்டர் சார். இப்போ அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஆள் வந்து ஒரு டாக்டர், அவங்க அப்பா வந்து ஒரு படம் ப்ரொடியூசர், ஒரு பிஸ்னஸ் மேன் சார். நான் என்றைக்கு கமிஷனர் சாரை மீட் பண்ணுறேனோ, மீட் பண்ணி வந்து முடிச்சதுக்கப்புறமா அவரோட பேர், டீட்டெயில்ஸு, வீடியோ கிளிப்பிங்ஸ், ஆடியோ கிளிப்பிங்ஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே நான் சப்மிட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் உள்ளே கொடுத்துருக்குறேன் சார். நான் கமிஷனர் சாரை பார்க்கல, அவர் நான் ஒன்று ஒரு 2-3 days தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். யார் சார்? இல்லை சார், அவர் மேரிட் இல்லை சார். அவர் வந்து ஜெயஸ்ரீயோட ஒரு 6 வயசு சின்னவர். இல்லை சார், நாங்கள் வந்து கேஸில் வந்து கோர்ட்டில் போட்டிருக்கோம், இம்ப்ளீட் போட்டிருக்கிறோம் சார். எல்லாமே வந்து அது கோர்ட்டில் ப்ராப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி எனக்கு ஒரு கால்ஸு இந்த மாதிரிலாம் வந்து அவரையும் நான் நேரில் மீட் பண்ணேன். இந்த மாதிரிலாம் அவர் சொல்லும்போது எனக்குள்ளே இப்போ ஒரு பயம் வந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வந்து யாரும் பதில் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு மெயின் கம்ப்ளைண்ட். அதெல்லாம் நான் ஏற்கனவே 2019 இன்டர்வியூவில் சொல்லிட்டேன் சார். ஸோ வேணும்னா அந்த ஃபைல்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இல்லை சார், நான் அவர்கிட்ட எதுக்கு சார் பேசுவேன்? அந்த பையனோட அப்பாவும் அவங்க அம்மாவும் தான் என்கிட்ட டச்சில் இருக்காங்க சார். இல்லை சார், நான் என்ன சார் ஹெல்ப் பண்ண முடியும்? நான் அவங்களுக்கு எதுவுமே ஹெல்ப்பே பண்ண முடியாதுல்ல. அந்த பையனோட அப்பா அம்மாவும் பாவம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரே வீட்டில் இல்லை, ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஜென்ரலாக மீட் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப ரேர். ஏன்னா என்னோடய ஷூட்டிங் டைம் டிஃப்ரெண்ட். அவங்க வீட்டில் இருக்காங்களா இல்லாட்டி வந்து அவன் வெளியில் எங்கேயாவது இருக்காங்களா என்ன எதுன்றது நம்மளுக்கு தெரியாது. இல்லை எனக்கு திருப்பி நான் இப்போ சார் அதுதான் வந்து இப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி. அது அதுக்கு உண்டானது தான் வந்து சிவில் கோர்ட்டில் அதுக்கு உண்டான கேஸ் போயிட்டுருக்குது. அவங்களால எதுவும் ப்ரூவ் பண்ண முடியாது. ப்ளஸ் நெடுவில் வந்து எங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து லாக்டவுன் கரோனா அப்படி இப்படின்னு வந்துட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் 2020 மார்ச்லேருந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இதுவே டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு 1.5 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஹியரிங் வருது. இன்ஃபேக்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கூட கோர்ட்டுக்கும் அவரை கூட்டிக்கிட்டு தான் வராங்க. அவங்க கோர்ட்லேயும் அவங்களோட தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் இல்லை ஆக்சுவலி அதை நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து 20ஆம் தேதி அன்றைக்கி இந்த மாதம் 20ஆம் தேதி வந்து எனக்கு வந்து டிவோர்ஸ் கேஸ் இருந்ததுங்க. அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் 5 ஹியரிங்ஸ் அவங்க வரல. நீங்கள் கோர்ட் ரெக்கார்டில் செக் பண்ணி பார்த்தாலுமே தெரியும் அவங்க வரல. ஸோ இம்ப்ளீடு வந்து இந்த பையனோட அப்பா தான் எடுத்துகிட்டு வாங்குறாங்க. எங்களையும் இந்த கேஸில் சேருங்க, நான் கோர்ட்டில் வந்து எல்லா ப்ரூஃப்ஸையும் கொடுத்துட்றேன். நான் இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு நானே கேட்டேன்,
சார் நீங்கள் இவ்வளோ வீடியோ இவ்வளோ ஃபோட்டோ காமிக்கிறீங்க, உங்கள் பையனும் ஜெயஸ்ரீதும் எனக்கு ஒன்று கொடுங்க சார், நான் பையனோட ஃபோட்டோ ப்ளர் பண்ணியோ மார்ஃப் பண்ணியோ வச்சுக்கிறேன், வச்சுட்டு நான் ப்ரெசன்ட் மீடியா பண்ணிட்டேனாக்கா எனக்கு கேஸ் க்ளோஸ் ஆகிடும்ட்டுன்னு அவர் பையன் அப்படி இப்படின்னு பயப்படுறாரு, அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு உண்டானதுக்கு தான் திருப்பி அவரை வந்து ஜெயஸ்ரீயை வெட்டிடுவேன், குத்திடுவேன், காரை வச்சு ஏற்றிடுவேன், அதுக்குண்டான ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். என்ன சார் அவர் காமிச்சது எல்லாமே எங்கள்கிட்ட வந்து ஒரு காப்பியாகவும் இருக்குது. என்ன சார் கொடுக்கலன்ட்டு அவர் காமிச்சது எல்லாமே இருக்குது, நான் அவர்கிட்ட பேசின வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது, எங்கிட்ட ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குது, அது எங்கிட்ட இல்லை. கலெக்ட் பண்ணது நான் செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணதுருக்கு, அவர் கையிலேருந்து வந்தது எங்கிட்ட கிடையாது. பட் அவரோட பேசின ஆடியோ ரெக்கார்டிங், அவரை நேரில் மீட் பண்ண வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. அந்த பையனோடது இருக்குது, அந்த பையனோட அப்பாவோடது இருக்குது, அந்த பையனோட அம்மாவோடதும் இருக்குது. சார் நான் அதான் சொல்கிறேன் சார், நான் கமிஷனர் சாரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், நடுவில் கட் ஆயிருச்சு. January 20th அவங்களால கோர்ட்டுக்கு வர முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கோர்ட்டில் இருக்கிறேன், எங்கள் ஃப்ளாட்டு குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுறாங்க, என்ன வழிக்கு கீழே விழுந்துட்டேன், யார் ஊற்றினாங்கன்றது எனக்கு தெரியாது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன்றாங்க. இது 9:34 இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, 9:37 அந்த ஃபோட்டோஸ் திருப்பி அந்த படிக்கட்டில் அந்த எண்ணெய் கொட்டினது போடுறாங்க. அன்றைக்கி எனக்கு ஐ மீன் லைக் கோர்ட்டில் வந்து இல்லைன்னு ஆகி போச்சு, இன்னொரு ஒரு டேட்டு கொடுத்துட்டாங்க, நான் வந்துவிட்டேன். ஒரு 2 நாள் கழித்து எனக்கு திருப்பி திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வராங்க ஆளுங்க, வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா தான் என்னையை கொட்டியிருக்காங்க, இது ப்ரீ பிளான்டு, இடுப்பை உடச்சிக்கிட்டேன், எல்போ ஃப்ராக்சரு, அவங்களுக்கே தெரியும், திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷன்லேயே தெரியும் இவங்க பண்ணுறது எல்லாமே ஃபேக்குன்னு, அடையார் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தெரியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துல ஆன்லைனில் கிரீவன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, கம்ப்ளைண்ட்டாக இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆப்வியஸ்லி இட் ஹஸ் டு கம் டு திருவான்மியூர். ஸோ அவங்க வந்து என்னை கூப்பிட்டு இன்டர்வியூட் பண்ணாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, எங்கள் அப்பாட்ட பேசினாங்க, எங்கள் அம்மாட்ட பேசினாங்க. நான் ரிப்ளை கொடுக்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜோடு கொடுக்குறேன், 9:19 படிக்கெட்டில் ஃபுல் மேக்கப்போடு அவங்க பொண்ணை கையை பிடிச்சி நடந்து போயிட்டு அந்த பையனோட காரில் ஏறுறாங்க, காரில் ஏறிட்டு 9:34 இந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா சிஎஸ்ஆர் வேணும் சிஎஸ்ஆர் வேணும்ட்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஏன்னாக்க இந்த சிஎஸ்ஆர் வச்சுட்டு திருப்பி அந்த டிவிசியில் அவங்க அடிக்கலாம். So, she is actually trying to, you know, like, do a very big ball game here. Obviously, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த டைம்லேருந்தே வந்து ஃபுல்லாக மணி 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 மைண்டட். இப்பயுமே வந்து சில யாரெல்லாமோ இப்போ யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல, என் கேஸில் பிரச்சனை எனக்கும் ஜெயஸ்ரீக்கும். தேர்ட் பர்சன் நான் லாஸ்ட் டைமே என்னோடய எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருந்தேன், இதனால் நிறையா தேர்ட் பார்ட்டிங் உள்ளே வராங்க, என்ன சொல்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்ண வராங்க, இவ்வளோ கொடுங்க இவ்வளோ கமிஷன் எடுத்துங்கன்ட்டுன்னு. நான் இப்பையும் நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக எந்த மீடியாவுக்கும் வரல, எந்த ப்ரெஸ்ஸுக்கும் வரல, நானுமே போயிட்டு யாருமேலையும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. இது ஹை டைம் ஃபார் மீ தட் ஐ ஷுட் பி சேஃப், எங்கள் அப்பா அம்மா சேஃபாக இருக்கணும், அவங்க சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்துலேயே கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் சந்திச்சுட்டு உங்கள் எல்லார் கையிலையும் ஒரு ஒரு காப்பி நான் சிடி போட்டு வேணாலும் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துறேன். நன்றி, வணக்கம். எதுங்க என் ஃப்ளாட்டில் இருக்கிற சிசிடிவி, அது நான் கொடுத்துட்றேன், அது நான் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நன்றி. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி இப்போ நான் கொடுக்க முடியாது சார், ஏன்னா அதில் நான் வந்து சில ஃபோட்டோகிராஃப்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், சில ஆடியோ கிளிப்பிங்ஸ் நான் வந்து டைமிங்ஸோடு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் எதுவுமே இப்போ ஏன்னா அதில் பேரும் இருக்கும், இந்த இந்த பையன் பேரும் இருக்கும், இந்த பையனோட அப்பா பேர் இருக்குது, இந்த பையனோட அம்மாவோட பேரும் இருக்குது. யார் ஜெயஸ்ரீயோட ஃபோட்டோ? கூகுள் நீங்கள் போட்டாலே வந்துடும். மீடியா தரப்பில் இல்லை சார், நான் ஃபஸ்ட்டு நான் கமிஷனர்கிட்ட பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கு தகுந்த பிள்ளை தான் என்னால் கொடுக்க முடியும். நான் இப்போவே நான் கொடுத்துட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அதான் சார் நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன்னா அந்த ஃபுல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார், வீடியோ என்ன சார், அதான் இந்த மாதிரி வந்து ஜெயஸ்ரீ வெட்டிடுவேன் குத்திடுவேன்றாங்க, ஜெயஸ்ரீக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டுன்னு இந்த பையனோட அப்பா அம்மாவே வந்து போன போன வருஷம் அக்டோபர் 16 என்கிட்ட பேசுகிறாங்க. இவங்கள நான் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் அன்றைக்கி சாயந்தரமே மீட் பண்ணுறேன், அன்றைக்கி அவங்க எங்கிட்ட வந்து இவங்களோட வீடியோஸ் கேட்குறாங்க, காமிக்கிறாங்க, ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு இவங்களே வந்து கேட்குறாங்க. எங்களால் முடியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம், பட் அட் த சேம் டைம் அவர் வந்து ஒரு வாட்டி என்கிட்ட ஃபோனில் அவரே கேட்குறாரு, என் பையனோட கார் இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா, வீட்டுள்ள லைட் எரியதா பார்த்து சொல்லுப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு விளையாட்டுகள்லாம் நிறையா நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங்ஸ் வீடியோஸ் அப்புறம் கம்ப்ளீட் வாட்ஸ்அப் மெசேஜஸ் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டது எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து ஒரு ப்ரூஃபாக கொடுத்துருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஆஸ் செட் பிஃபோர், அனதர் 2 or 3 days என்னை வந்து சார் எப்போ கூப்பிட்றாரோ அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அப்போ நான் வந்து கண்டிப்பாக அவங்களை மீட் பண்ணிவிட்டு திருப்பி உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன்.